வணக்கம். இன்னைக்கு குழந்தைக்கு கூட சகோதர சகோதரிகளோடு இருந்தால் நல்லதான், இல்லை ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும். பொருளாதார சூழ்நிலையினால இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஒரு குழந்தையோடய நிறுத்திக்கிறாங்க. வளர்த்துவது, அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைப்பது, அப்புறம் வேலை தேடுவது, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அதனால் ஒரு குழந்தைய போதுன்னு நினச்சிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு ஒரு போதுமான ஒரு சரியான இல்வாழ்க்கை துணிவை தேடும்போது அப்பவுமே ஒரு சந்தேகம் வருது. ஒரு குழந்தையாக இருக்கிற வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிறதா, இல்லை ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து எடுக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதுக்கு ஒத்த குழந்தைகளாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன குணநலங்கள் வச்சுருப்பாங்க, ரெண்டு மூணு பேரோட பிறந்த குழந்தைகள் என்ன குணநலங்களை வைத்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. நிறைய நேரங்களில் நம்ம எல்லாரும் மனசில் வச்சுருப்போம் ஒரு விஷயம், இந்த ஒத்த குழந்தையாக இருக்கிறவன் ரொம்ப பிடிவாதங்க, அவன் பிடிச்சது தான் சாதிப்பான், எதையும் விட்டு கொடுக்க மாட்டான், ஒரே குறும்புங்க, அவனுக்கு வேற எக்கச்சக்கமான செல்லம் கொடுத்து பெற்றோர்கள்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1900களில் போகண்ணன் அப்படிங்கிற ஒரு மசாசுசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 200 குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கேள்வித்தாள்கள் மூலமாக பெற்றோர்களிடம் சில பதில்களை பெற்று இந்த முடிவை சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்க தன்னலம் மிக்கவர்கள், மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார், வெளியிட்டார். அன்னையிலிருந்து ரொம்ப வருஷத்துக்கு இதை தான் எல்லோரும் நம்பினாங்க. இதுக்கு ஒரு மாற்று கருத்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1986 தான் ஒரு மாற்று கருத்து இதுக்கு உருவாச்சு. டோனி பாப்லோ அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர், டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர், இவர் 1986 அது வரைக்கும் வெளியிடப்பட்ட ஒரு 200 மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் வச்சு தனியாக ஒரு குழந்தையாக இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் சகோதர சகோதரிகளிடம் பிறந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது குணநலன்களில் வேறுபாடு இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தார். என்ன கண்டுபிடிச்சது தெரியுங்களா, ரெண்டு வகை குழந்தைகளுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது, இந்த ஒத்த குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பாசக்கார பசங்க, பெற்றோர்கள் மேலே ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாருங்க. இதுக்கப்புறம் 2008 ஜெர்மனியில் ஃப்ராங்க் பட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. 10,000 ஜெர்மானிய குழந்தைகளை தொடர்ந்து கண்காணித்தாங்க. குடும்பத்தில் ஒரே குழந்தை, 2-3 அப்படி இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு நிறையா வகையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் அவங்க தங்கள் பெற்றோர்களோடு இருக்கிற தொடர்பு, அவங்களுடைய குணநலங்கள், ஏதாவது பிரச்சனை வந்தால் பெற்றோர்களிடம் பகிர்ந்துப்பாங்களா, அவங்களுடைய ஆலோசனை கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அவங்கள்ட்ட தொடுத்தாங்க. அதுக்கு வந்த பதிலை வச்சு அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தல என்ன முடிவு வந்தது தெரியுங்களா, ஒத்த குழந்தைகளாக இருந்தால் 4 கட்டாயம் நான் எந்த பிரச்சனையாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிடுவாங்கன்னாங்க. இதே ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்த முதல் குழந்தை 2-3% குறைவாகவும், நடுவாந்தரமாக பிறந்த குழந்தை 5% குறைவாகவும், கடைசியாக பிறந்த குழந்தை 10% குறைவாகத்தான் நான் பெற்றோரிடம் பேசுவேன்னு சொல்லுது. அதை விட முக்கியம் என்னென்னா, எங்கள் பெற்றோர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒற்றை குழந்தைகள். என்ன இவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குன்னா, விளையாடுறதுக்கு தம்பி தங்கை இல்லை அப்படிங்கிறதா இவங்களுடைய வருத்தமாமா. இந்த குழந்தைகள் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, பள்ளி முன்பருவம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து விளையாடுவதற்கு ஒரு நண்பனை கற்பிச்சுட்டு விளையாடுவாங்க. அது பொம்மையாக இருக்கலாம், அவங்களே தானே பேசிப்பாங்க. இது அந்த வயசுக்குரிய ஒரு வளர்ச்சி தான், இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 2001 எடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆய்வறிக்கை இதுதான் சொல்லுதுங்க. சரி, வேற பிரச்சனைகள் ஏதாவது இந்த ஒத்த குழந்தைகளுக்கு வருமானு பார்த்தா, நாம் உற்று நோக்க வேண்டிய நாடு சைனா தான். நம்ம ஊர் எமர்ஜென்சி காலத்துக்கு முன்னாடியே 1979 ஒரே குழந்தை தான். நம்ம முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு வந்துச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னும் ஒருவர் அப்படிங்கிற காலம் வந்துடும்.
என்ன சைனால கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஒட்டை குழந்தைகளுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மை குறைவா இருக்கு. சகிப்புத்தன்மை மட்டும் குறைவில்லை, சண்டை பிடிக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் தன்னலம் கொஞ்சம் ஜாஸ்தி, போட்டி மனப்பான்மை அப்படின்னு கண்டுபிடிச்சா, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருக்குன்னு பார்த்தா, அது முக்கியமான கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நிறைய லேட்டரல் திங்கிங் இருக்கு. எல்லா பிரச்சனையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு சரி செய்கிறாங்க. உதவி செய்யறதுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ தங்கச்சி இல்லாதனால ஒரு குட்டிக்கார நடிச்சு நிறைய விஷயங்களை தானே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் வேணும்ல, அறிவியல் காலத்தில் சும்மா சொல்ல முடியாது பாருங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கும் ஒற்றை குழந்தைகளுக்கும் ரெண்டு மூணு சகோதர சகோதரர் இருக்கிற குழந்தைகளுக்கும் எம்ஆர்ஐ செஞ்சு பார்த்தாங்க. அதில் இந்த ஒற்றை குழந்தைகளுக்கு மூளையில் கற்பனை மற்றும் நுண்ணறிவுக்கு பொறுப்பான பகுதியில் மூளை செல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சு. வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, மூளையின் முன் பகுதியில் அதாவது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, மற்றவர்களோடு ஒத்துப்போகும் தன்மை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மூளையின் முன் பகுதியில் செல்கள் குறைவாக இருக்குது. அதனால தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அவர்களுடைய செயல் நடக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. வேறு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னா, வராது. எப்போ வரும், அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்குது, வளர சூழல் எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பழகிறாங்க, பெற்றோர்கள் எவ்வளவு நேரம் அவங்களோட செலவு செய்கிறாங்க, அவங்க போகும் மழலை பள்ளிக்கூடத்தில் விளையாடும் நேரம் எவ்வளவு, மற்ற குழந்தைகளோடு அவங்க செலவழிக்கும் நேரம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து இது அமையும். அதனால் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஒற்றை குழந்தைகளாக இருந்தாலும். நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடி பல விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தன்னலத்தை துறப்பதற்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் அவர்களுக்கு வழி இருக்கு. பெற்றோர்களாகிய நாம் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லித்தந்தால், ஒற்றை குழந்தையாக இருந்தாலும் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த நாளில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அவங்க நல்ல குழந்தைகளாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல சுதந்திர மனப்பான்மையோடு இருப்பாங்க, பெரியவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க, தானே நேரத்தை செலவு செய்வாங்க, பெரியவங்களோட பேசி எப்போ பேசினாலும் பெரியவங்க பேசுகிற மாதிரியே பேசிடுவாங்க பாருங்கள், போர் அடிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. குடும்பம் அவங்களுக்கு பிடிக்கும், கூட்டமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடைசியாக நான் சொன்ன மாதிரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் நாளில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் நம்ம செலுத்துகிற பாசம், அன்பு, நம்ம செலவழிக்க நேரம் இவைகள் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக உருவாக்கும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.